அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். மீன் வித்திருப்போம். இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு, அதாவது இப்ப வயிற்று ஜீவனம்பா, புரியுதா? பிள்ளைங்களை வச்சு காப்பாத்த முடியல, எனக்கு புருஷன் இல்ல, புரியுதா? பாருக்கு அவ்வளவு ஒரு சூழ்நிலையில இருக்கோம். இந்த வியாபாரத்தை நம்பிதான் நாங்க பொழைக்கிறோம். அப்ப இந்த வியாபாரத்துல டார்ச்சர் பண்ண நாங்க என்ன பண்ண முடியும்? உயிரே போனாலும் இந்த இடத்துல எங்க உயிர் போகணும். நாங்க இதை விட்டுட்டு நாங்க வேற இடம் எங்கேயும் போக மாட்டோம். அந்த வருதா புயல் வந்தது தெரியுமா? அந்த போட்டில் போய் புருஷன் செத்தான். இன்னைக்கு நாங்க ரோட்ல உட்காந்துக்கிறியா? நாங்க மீனவர், நீங்க கடல்ல பொழைக்க போறதுனால செத்தான். இந்த நிலைமை நாங்க இருக்கும் போது ரோட்ல குந்தும் போது அப்பா டார்ச்சர் பண்ணிருந்தா எப்படி பாயுது? இன்னைக்கு ராஜா இருந்திருந்தா கூட நீ பல குடும்பத்தை சம்பாதிச்சிருப்பா, பல குடும்பத்தை காப்பாத்தி இருப்பான். கொள்ள லாரி வந்ததுப்பா, சாமா குண்டா கிண்டா சாமா எல்லாம் சேரு கீரை எல்லாத்தையும் ரெண்டு லாரி நிறைய போயிட்டாச்சு. அவ்வளவு போலீஸ் எல்லாத்தையும் மாறின்னு போயிட்டாங்க. போலீஸும் வந்தது ஒண்ணுமே அவங்களுக்கு எங்க எங்களுக்காக பேசல. அவங்களுக்குதான் ஆயிரம் கணக்குல இருக்கும் போலீஸ் வந்து. காலையில எங்க கடையை எடுன்றாங்க. நாங்க கடையை எடுக்க மாட்டோம், போக மாட்டோம்பா. இந்த இடத்து இங்கேயாவது நாங்க இருந்து சாவோம் கோசம் எங்க கடை எங்கேயும் போவாது. எங்களை ஏன் துரத்துறாங்க? ஏமா ரோடு மெயின் ரோடு அங்க போங்கப்பா. எங்களையா எடுக்கிறாங்க? மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அங்க எடு. பணக்கார எத்தனை பேர் அந்த ரோடு எடு, அகல படத்து. இங்க நாங்க மீன் நாத்துதல் தான் பிழைக்கிறோம். இதை கண்டுதான் நாங்க சாப்பிடணும். என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பேரம்பத்தி படிக்க வைக்கணும். இதை கண்டுதான் நாங்க பிழைக்கணும். வேற எங்க போறது? இந்த வியாபாரத்தோட எங்களுக்கு வேற வியாபாரமே கிடையாது, வேற வியாபாரமும் தெரியாது. இப்ப நாங்க எப்பவுமே வந்தோம்னா ஒரு 9:30 மீனை வித்துட்டு போயிடுவோம். புதன்கிழமை கடன்றது ஒரு நல்ல நாள் மீன் விற்கிறதுக்கு. இன்னைக்கு வரோம், இங்க இவங்க போலீஸை பார்த்து ஜனெல்லாம் பயந்து மீன் வாங்கல. எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வருமானமே போயிடுச்சு. என்ன பண்ணாங்க, இருக்கிற எல்லாரும் வந்து ரோட்லயே மீன் எல்லாம் கொட்டிட்டாங்க. நாங்க தூரம் தான் தள்ளி போட்டிருக்கோம். அப்படி இந்த மறுபடியும் அகராதி பண்ணி கடையெல்லாம் எடுக்கணும்ன்றாங்க. எங்களோட வாழ்வாதாரமே இதுதான். அதாவது தலைமுறை தலைமுறையாக இருக்க வாழ்வாதாரமே எங்களுக்கு இதுதான். நாங்கள் பொழைக்கிறது, சாப்பிட்றது, உணவு கொண்டுது எல்லாமே எங்களுக்கு இதுதான். அதுலேயும் வந்து நீங்கள் தலை போட்டு கடை எடுக்கணும், அந்த ஃபிஷர்மேன் மீனவர்களுக்கு தலையை அந்தந்த வலையை போடணும் அப்படின்னா நாங்கள் எப்படி அதில் பொழைக்கி? இதுதான் நாங்கள் பொழைக்கிறது. எங்களுக்கு இந்த கடை வேணும், எங்களுக்கு இந்த இடம் வேணும். இதில் தான் நாங்கள் கடை போடணும், இதில் தான் நாங்கள் பொழைக்கிறோம், இதில் தான் நாங்கள் மீனவர் தொழில் பண்ணணும். கட்டுமரம் போட்டு எல்லாம் இதில் தான் நாங்கள் பொழிச்சு போனால் மீன் விற்பாங்க. ஆண்களும் மீன் விற்பாங்க, பெண்களும் நாங்கள் மீன் விற்போம். இதை விட்டு எங்களுக்கு வேறு வழி கிடையாது, எங்களுக்கு பொழைக்கிறதுக்கு. அதனால தான் போராடுறோம் நாங்கள். போலீஸ் வேட்டை நாங்கள் போராடுறோம். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே எங்களுக்கு நஷ்டம் தான். இப்போ வாங்குகிற மீன் எல்லாத்தையும் எல்லாம் இறச்சிட்டாங்க, தூக்கி இறச்சிட்டாங்க. எங்கள் பூமி இந்த மண்ணு எங்களுக்கு தான் சொந்தமானது. இவங்க அகராதி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. எங்கள் வீட்டில் படிச்சுட்டு பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வேலை இல்லாத கிடக்குதுங்க. நீ ஐயா இதை நம்பிதான் என் பிள்ளைங்களை காப்பாத்தணும், என் குடும்பத்தை காப்பாணும், என் புருஷனை காப்பாத்தணும், என் பேர பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். எல்லாமே நாங்கள் இதில் தான் நம்பிக்கை நிற்கிறோம். இது விட்டா எங்களுக்கு வேற கவர்மெண்ட் வேலையோ ஆபீஸ் வேலையோ கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கின்னு வர வேலையோ எங்களுக்கு கிடையாது. இது எங்க இடம், எங்க மண்ணு, எங்க ரோடு. இது நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது பிளாட்ஃபார்ம் போட்டு பிளாட்ஃபார்ம் மேலதான் நாங்க கடை வித்துக்கணும் இருந்தோம். அப்புறம் நீங்க திடீர்னு வந்து என்ன பண்ணீங்க? ஸ்கூல் பிள்ளைங்க போறதுக்கு மட்டும் 2 hour பர்மிஷன் கேட்டீங்க. அது மாதிரி கேட்டீங்க, சரி ஸ்கூல் பிள்ளைங்க போறதுக்கோசம் 2 hour பர்மிஷன் கேக்குறாங்களே, சரின்னு சொல்லிட்டு நாங்க ஒத்துக்கணும். ஒத்துக்குன்னு பின்னாடிப்பா இப்ப 2 பக்கமே போக்குவரத்து வண்டி இந்த பக்கம் விட்டுட்டீங்க. அவர் ஜரிச்சு போறாருன்னு நீங்க மெயின் ரோட்ல போறவரு இந்த ரூட்ல நீங்க போறதுக்கு ஆரம்பிச்ச பின்னாடி நாங்க கவுச்சி நாத்தோம் எங்களுக்கு.
இந்த வாடை தான் எங்களுக்கு, இந்த கவிச்சி வாசனை உங்களுக்கு வரக்கூடாது, இந்த நாத்தத்தெல்லாம் நீ வாங்கக்கூடாது அப்படின்னாப்பா நீ மெயின் ரோட்ல போகணும். 10,000-20,000 கடை, 105 ரூபா வட்டி வாங்கி தான் அவங்க பொழைக்கிறோம். இந்த பொழைப்பு மீன் 20,000-10,000 மீன் வாங்கி இன்னைக்கு நாங்கள் உப்பு வர்றேன்னு தூக்கி போட்டுற நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு பொழுதுக்கு எங்க இடம் எங்களுக்கு வேணும். என்னையா எங்க இடம் எங்களுக்கு வேணும். இதை தவிர நீங்க யாரு என்ன பண்ணாலும் நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அப்படி ஒண்ணு வேணும்னா எல்லாரையும் பாம்பு போட்டு எல்லாரையும் எல்லாம் சுட்டு நான் திவால் பண்ணிட்டு வேணா எடுத்துங்க வச்சு உப்புத்தி எல்லாத்தையுமே. இன்னைக்கு காலையிலேயே கடை போட்டுருந்தா எதுனா கொஞ்சம் வியாபாரம் ஆயிருக்கும். இந்த பிரச்சனையால போனதே இப்பதான் கடை போட்டு வாங்க அந்த மீன் எல்லாம் அப்படியே கிடக்குது. இது நாங்க அழிஞ்சு போறது தானே, நஷ்டம் தாங்க. எங்க யாரு கொடுப்பா? 110 ரூபா வட்டி வாங்கி பழைக்கிறோம்மா. நாங்க மின் முன்பணத்தை நாங்க வச்சு இந்த மடியில வச்சு வியாபாரம் பண்ணல. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. எங்க காலையில இருந்து அலறு ஒரே அராஜகம் பண்ணின்னு கிடக்குறாங்க. இங்க கடை போடக்கூடாது, வலைக வாருக்கு வலையில ரோட்ல வைக்க கூடாது. அப்படின்னா எங்க போவாங்க? இப்ப இந்த ரோடு போடுறப்பவே எங்களுக்கு கையெழுத்து போட்டுதான் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஒன் வே விடுறது தான் கையெழுத்து போட்டுதான் ரோடு போட விட்டாங்க. இப்ப வந்து எங்களுக்கு ரோட்ல கடை போடக்கூடாது, கொள்ளக்கூடாது எப்படி? இப்ப இவரு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா இங்கதான் நாங்க விற்போம். நாங்க இதை விட்டுட்டு எங்க போய் பிழைக்க முடியும்? பக்கத்து ஊர்ல கூட எங்களை சேர்க்க மாட்டாங்க. இந்த இடமே எங்களுக்கு சொந்தமான இடம். இது எடு எடுனும் பிடிச்சுன்னு வந்த மீன் நண்டு எல்லாத்தையும் தூக்கி 2,000 ரூபா ஆக்கிட்டாங்க. அந்த இடம் நாங்களே ஸ்பீடு வட்டிக்கு வாங்கிட்டு போறோம். ஜனம் வந்திருந்தா வித்துட்டு இருக்கோம். இது விக்கலன்னா நாங்க வாங்கிட்டு போனவங்க கிட்ட பதில் சொல்றோம். நாங்க எப்படி போய் பிழைக்கிறது? வந்த ஜனமெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோ அமல் தும்மல் நடந்து நாங்க இங்க மீன் விற்போம். ஆம்பளைங்க பிடிச்சின்னு வர்றவங்க அங்கே ஓரமாக தான் விற்பாங்க. அவங்களையும் இப்போ துறச்சிட்டு அதை போய் கொம்பு கட்டாங்க. எப்படி போய் அதுங்க போய் விற்க சொல்லுங்க? கடை அந்த கடல் ஓரமாக விற்க முடியும்? என்னென்ன பண்ணுறாங்கப்பா கவர்மெண்ட்ல? என்ன ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. இந்த அரசாங்கம் அப்பப்போ வந்து எங்கள் கடையாடு எங்கள் வள மரத்தையாடு இங்கே கடை போடாதுன்னு ஏசுறாங்க. 1 ஹவர் கேட்டாங்க இந்த இடம் எங்கள் முன்னோருக்கில். 1 ஹவர் சார், 1 ஹவர் கொடுங்க சார், அங்கே டிராஃபிக் ஆகுது, இங்கே போட்டுக்கிறாங்க, 1 ஹவர் கொடுங்க சார், ஸ்கூல் டிராஃபிக் ஆகுதுன்னு அப்படி கேட்டாங்க. பரவாயில்லன்னு விட்டாச்சு. அப்படிக்கா இப்போ டெய்லியும் இப்படி போகிறது வண்டி நாங்கள் சரி அதுக்கும் விட்டாச்சு. இப்போ ஒரு ரோடு போட்டாச்சா? இது ரோடு இவங்களை நாங்கள் கேட்டோமா? ரோடு கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்டோமா? இந்த ரோடு நாங்கள் கேட்கல. இவங்களா ஏன் போட்டாங்க ரோடு? எங்கள் ஊர் எங்கள் பரம்பரையாக நாங்கள் ஆண்ட ஊரை இவங்க என்னத்துக்கு ரோடு போட்டாங்க? இவங்க ரோடு போட்டால் இவங்க இடமா? அது எங்கள் இடம், எங்கள் புப்பாட்டம் எல்லாம் வாங்க இடம். இது நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். இல்லையா நாங்கள் இங்கேயே சாவோம், ரோட்லேயே உண்ணாவிரதம் இருப்போம். அவங்க தான் எல்லா மீனுங்களும் கொட்டி நாசம் பண்ணாங்க. கடை போடக்கூடாது அப்படின்னாங்க. ஆமாம், அவங்களே தான் கொட்டினாங்க. அவங்களே தான் கொட்டி கடை போடக்கூடாது எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னாங்க. இந்த இடத்துலயே எங்களுக்கு கடை கட்டி கொடுத்து சொல்ல ஒத்துக்கிறோம். நாங்க எங்க ஊரை விட்டு போக மாட்டோம். நாளைக்கு பலமரம் எடுத்துட்டீங்க, நாளைக்கு இந்த இடத்த எடுத்தீங்க, நாங்க ஏன் போவோம் இந்த இடத்த விட்டு? மக்களுக்காக தான் நீங்க, உங்களுக்காக நாங்க இல்ல. மக்கள் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்க கேக்குறீங்க, கேட்கணும். இந்த ரோடை எங்களுக்கு வேணும். கவர்மெண்ட் கேட்டா என்ன பண்றது? ஜட்ஜி கார்ல போறாரு. ஜட்ஜ் ஐயா போறியா? ஜட்ஜ் ஐயா நீங்க எங்க வயசுல அடிக்கிறீங்க? நீங்க நீங்க 1000 குடும்பத்தை வைத்தியாங்க அடிக்கிறீங்க. ஒத்ததே கார்ல போறீங்க நீங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல? ஈசா ரோடுக்கு போங்க ஐயா. இந்த வளைவுக்கும் அந்த வளைவுக்கு இந்த ரோடு உங்களுக்கு தேவையா? இதுல ஈசா ரோடு 6 போர்ல இருந்து பாண்டிச்சேரிக்குமா ரோடு போகுது? என்னப்பா இந்த வளைவு தானே ரோடு? 1 ஹவர் ரோடு கேட்டாங்க. இப்ப ஃபுல் டே எங்க ரோடு எடுத்திருந்தாங்க. இது பாரம்பரிய பாரம்பரிய தாத்தா காலத்துல இருந்து எங்களோட மண். இது 1000-2000 பேரோட வாழ்வாதாரமே இங்கதான் இருக்கு. நாங்கள் இது போனாதான் நாங்கள் நாளைக்கு சாப்பிட முடியும். அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் இருக்கோம். இப்போ வந்து இதை வந்து அவருக்கு தெரியுமா? அவருக்கு அவங்க வந்து பீச்சை பார்க்கறது, இது பார்த்துட்டு பீச் அழகா இருக்கா, பீச் நாங்கள் பார்க்கறதுக்காக நாங்கள் இந்த சைடில் வரோம், உங்களுக்காக நாங்கள் இதை எடுத்து விட்டு நாங்கள் போயிடணுமா? ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு, சாட்டர்டே சண்டே எல்லாம் வண்டியே போக முடியல. மார்க்கெட்னா அப்படித்தாங்க இருக்கும். நீங்கள் வேற இந்த ஜாம் பஜார் எடுத்துக்கோங்க, அப்புறம் பாரிஸ் கார்னர் எடுத்துக்கோங்க. பாரிஸ் கார்னர்லாம் ஒரு கடை தூக்க முடியுமா உங்களால? சும்மா ஜோக்கு தான் காட்டுவாங்க எல்லாரும், ஒன்றுமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க இதுவும். சாட்டர்டே சண்டே மட்டும்தாங்க எங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமா இருக்கும். போலீஸுங்க ஜனம் அதிகமாக வந்துடுச்சு. என்னன்னு கேட்டால் இங்கே கடையே போடக்கூடாது எடுக்கிடுறாங்க. இந்த மீனை பிடிச்சிட்டு வந்துதான் நாங்கள் விற்று சமைச்சு சாப்பிடணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இப்போ இருக்கிற காலத்தில் பிள்ளைங்க படிக்க வைக்கணுமா வைக்கக்கூடாதா சொல்லுங்க? நீங்களே படிக்க வைக்கல, அதுக்கு நாங்கள் உழைச்சாதானே படிக்க வைக்க முடியும்? கவர்மெண்ட் வேலையை செய்கிறோம் இல்லை? இல்லை ஜட்ஜி போனா நாத்தாடி தான், அதனால எங்களுக்கு இங்கெல்லாம் மீன் விற்க கூடாது. நீங்க எடுத்துட்டு போங்க, இந்தாண்ட எங்க ரோடு காலியா விடுங்க. அப்புறம் நாங்க புடிச்சிட்டு வர மீன் எல்லாம் எங்க கொண்டு விக்கிறது? இப்படி இருந்தாக்கா எப்படி வாழ்றது சொல்லுங்க? கௌரவமா தானே நாங்க வாழ்றோம். அந்த கடலை நம்பி ஒரு நாள் அந்த ஜட்ஜி எங்க கூட வளைக்கு வர சொல்லுங்க.
அதனோட கஷ்டனஸ் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஒரு சர்ச்சு ஒரு கார்ல போறது ஒரு 6 அடி ஒரு 7 அடி ஒரு 8 அடி கூட வச்சுங்க. எவ்வளவு அடி இருக்கா, எப்படி இருக்கும் போல இருக்கு, 20 அடிக்கு மேல இருக்கும் போல இருக்கு. 20 அடி ரோட்லயே அவர் சர்ச்சு ஒண்டி போறாரு சொல்லுங்க. ரொம்ப தொல்லை பண்றாங்க இவங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கலாத்துல மீன் வைக்க கூடாது, ரோட்ல மீன் வைக்க கூடாது. நீங்க எடுங்க, இந்த பீச் அழகு போட்டு போறோம், ஹோட்டல் பெருசா கட்ட போறோம், நம்பர் 1 பீச் ஆக்க போறோம். இது 2வது பீச்சா இருக்குது, ஃபர்ஸ்ட் பீச் ஆக்கணும். அதனால இது எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா நாங்க பெரிய ஹோட்டல் கட்டி விட்டுருவோம், சுற்றுலாவுக்கு ஆயிடும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட்ல இந்த கடையில கை வைக்கிறாங்க, அப்புறமா கல்லூரத்துல கை வைப்பாங்க. போட்டு எல்லாம் எடுத்துருக்கணும், இந்த கடை எடுத்துருவோனே அந்த கடை எடுத்துருவாங்க, அந்த கடை எடுத்துருவோம் கல்லூரத்துல எடுத்துருவாங்க, பலவாரெல்லாம் எடுத்துருவாங்க. முடியாது. நான் தொழில் செய்ய ரேட்ல நான் சுதந்திரமா செய்யறது தடுக்கிறது இவங்க யாருமே எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்க வந்து சாலையில வந்து போக்குவரத்து சரினா போக்குவரத்தை சரி பண்றது 1000 ரூபாய் இருக்குது. இங்க நான் இருக்கிற இடத்துல வண்டியை விட்டு போட்டு இதை ஒழுங்கு பண்ண போறேன், எந்த சாலை பிரச்சனையும் அந்த சாலையை ஒழுங்கு பண்ணுங்க. இப்ப நாங்க மொத்த பேரும் நாளைக்கு அங்க வந்து நிக்கிறோம், எனக்கு அந்த சாலை வேணும், நாளைக்கு வந்து ஒழுங்கு பண்ணி மொத்த பேர் அங்க வந்து பண்ற வரைக்கும் நான் கூட போறது இல்ல. டிராபிக்க முறைப்படுத்துறதுக்கான வேலையை பாக்கணும். அவங்களோட நோக்கம் இதெல்லாம் இல்ல. அந்த பேரை சொல்லி எங்களை எப்படியாவது காலி பண்ணணும். இந்த வந்து முழுக்க இந்த மெரினா கடற்கரையா வணிக மயமாக்கி எந்த கார்பரேட் கையில கட்டிட்டு எங்களை ஒழிச்சு காட்டணும் முடிவு பண்றாங்க. அதுக்கு படிப்படியா பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இது. இது 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். இங்க இருந்து கோவளம் வரைக்கும் இல்லாத இடங்கள்லாம் சாலையை போட்டு போகணும். மீனவர் ஒவ்வொரு ஊர்லயும் மீனவர் வாழ்வதை எடுக்கணும். இதுக்கான திட்டத்தை ஃபர்ஸ்ட் நோக்கி கொடுத்து தொடங்குறாங்க.